சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an electric dipole at a point on the equator line. அப்ப ஒரு எலக்ட்ரிக் டைபோல் இருக்கு. இந்த எலக்ட்ரிக் டைபோலோட எலக்ட்ரிக் ஃபீல்ட கண்டுபிடிக்கணும். பட் எந்த பாயிண்ட கண்டுபிடிக்கணும்? ஈக்குவேட்டர் பிளேன்ல கண்டுபிடிக்கணும். அப்ப ஈக்குவேட்டர் பிளேன் என்னன்னா பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஒரு எலக்ட்ரிக் டைபோல் எடுத்துக்கலாம். இது இஸ் எலக்ட்ரிக் டைபோல். இது ஒரு பிளேன் ஷீட்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த எலக்ட்ரிக் டைபோல்ல டூ சார்ஜ் இருக்கு. ஒன்னு வந்து நெகட்டிவ் சார்ஜ், ஒன்னு வந்து பாசிட்டிவ் சார்ஜ். இந்த நெகட்டிவ் சார்ஜுக்கும் பாசிட்டிவ் சார்ஜுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 2a டிஸ்டன்ஸ். இந்த சென்டர் பாயிண்ட் அப்படின்னு எப்படி சொல்றேன்னா இது ஏ, இது ஏ. ஓகேவா? இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைபோல் இஸ் 2a, a plus a 2a. ஓகேவா? நம்ம எங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட கண்டுபிடிக்க போறோம்னா இந்த டைபோல்ல சி பாயிண்ட கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப இந்த சி பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த டைபோலோட சென்டர் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்க்கு டிஸ்டன்ஸ் ஆர். ஓகே, அப்ப ஒரு எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? நமக்கு அவுட்வர்ட் இருக்கும் டைரக்ஷன். அப்ப ஒரு பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா அவுட்வர்ட் இருக்கும் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். அப்ப எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? இது அவுட்வர்ட் இருக்கு. ஓகேவா? சப்போஸ் ஒரு நெகட்டிவ் சார்ஜா இருந்தா எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இன்வர்ட் இருக்கும். அப்ப எப்படி இருக்கு நம்மளுக்கு? இன்வர்டா இருக்கு டைரக்ஷன். திஸ் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன் நெகட்டிவ் சார்ஜ். திஸ் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? அப்ப இது பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரிக் டைபோலோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா சம் ஆங்கிள் இருக்கு. அந்த ஆங்கிள் பார்த்தோம்னா ஆங்கிள் தீட்டா ஆங்கிள். திஸ் ஆங்கிள் இஸ் எ தீட்டா. ஓகே, அப்ப தீட்டா ஆங்கிள் அது பெண்ட் ஆயிருக்கனால இதுக்கு மேல டூ காம்போனன்ட் கிரியேட் ஆகும். ஒன்னு வந்து இந்த காம்போனன்ட் பார்த்தோம்னா இந்த பாயிண்ட இந்த டயகிராம்ல சொல்லலாம். இது சி பாயிண்ட். அப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு வந்து டூ காம்போனன்ட் கிரியேட் ஆகும். ஒன்னு வந்து இ பிளஸ் சைன் தீட்டா வெக்டர்ல தீட்டா. ஒன்னு வந்து இ பிளஸ் காஸ் தீட்டா. அப்ப இ பிளஸ் சைன் தீட்டா வந்து இதுக்கு எப்படி இருக்கும்? பர்பெண்டிகுலரா இருக்கும். இது சி பாயிண்ட் சொல்றேன். ஓகே, இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு பேரலா இருக்கும் காசு. ஓகேவா? இப்ப நெகட்டிவ் சார்ஜ், இப்ப நெகட்டிவ் சார்ஜுக்கும் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் ப்ரொடியூஸ் ஆகும், பேரல் ஆக்சிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப இதோட பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் பார்த்தோம்னா இ மைனஸ் சைன் தீட்டா, இதோட பேரல் ஆக்சிஸ் பார்த்தோம்னா இ மைனஸ் காஸ் தீட்டா. ஓகேவா? அப்ப இதோட மேக்னிடியூடு மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, அப்ப இதோட மேக்னிடியூடும் இதோட மேக்னிடியூடும் சேமா தான் இருக்கும். ஏன் சேமா இருக்குன்னா இங்க இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜோட குவான்டிட்டியும் இங்க இருக்கிற சார்ஜோட குவாண்டிட்டியும் இட் மீன்ஸ் மேக்னிடியூடும் ஈக்குவல். அப்ப மேக்னிடியூட் ஈக்குவல்னால இங்க இருக்கிற சைன், இங்க இருக்கிற சைன் தீட்டா, இங்க இருக்கிற சைன் தீட்டா ஆயிடும், கேன்சல் ஆகும். பிகாஸ் தேர் ஆர் டூ ஈக்குவல் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் இஸ் ஈச் ஒன் கேன்சல் டுகெதர். சோ அப்ப என்ன ஆகும்? இது மட்டும் ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணோம்? இந்த இ பிளஸ் காஸ் தீட்டாவும் இ மைனஸ் காஸ் தீட்டாவும் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் இருக்கு. அப்ப நம்ம இது ஆட் பண்ண போறோம். ஆனா இங்க பார்த்தோம்னா இப்படி எடுத்துக்கலாம், இது ஒரு ஏரோ மார்க்க போட்டுக்கலாம். அப்ப இது பிளஸ் ஆக்சிஸ் சேமா இருக்கு, இது மைனஸ் ஆக்சிஸ் சேமா இருக்கு. ஆனா டைபோல் மூமெண்ட் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? டைரக்ஷன் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் தான் இருக்கும். ஆனா இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கு? ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட், டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E ஆஃப் டோட்டல் வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் E பிளஸ் magnitude of cos theta p cap minus of e minus cos theta p cap equal. இந்த ஃபார்முலா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணோம்? ரெண்டுமே ஆட் பண்ணணும்னு சொன்னீங்களா, அதனால ரெண்டுமே ஆட் பண்ணோம். ஆனா இங்க ஏன் மைனஸ் வந்திருக்கு அப்படின்னா சிம்பிள் தான். e plus cos theta என்ன இப்படி எடுத்துக்கலாம். இந்த மைனஸ் வந்து இங்க வந்துடும். ஓகேவா? இந்த மைனஸ் வந்து இங்க வந்துடும். சோ எப்படின்னா இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணலாம். சோ எப்படின்னு பார்க்கலாம். e ஆஃப் பிளஸ் வெக்டர் காஸ் தீட்டா மைனஸ் ஆஃப் பி கேப். ஏன்னா இந்த டைரக்ஷன் பாருங்க, டோட்டல் பாருங்க, டைரக்ஷன் எப்படி இருக்கு? இந்த டைபோல் மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கா? அது ஆப்போசிட்டா இருக்கும்ல யூனிட் வெக்டர் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்? மைனஸ் ஆஃப் பி கேப் பண்ணுவோம். அப்ப யூனிட் வெக்டர் வந்து மைனஸ் ஆஃப் பி கேப் இந்த டைரக்ஷனா இருந்தா. ஓகேவா? சேம் டைரக்ஷனா இருக்கா? சேம் டைரக்ஷனா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணோம். அப்ப இங்க மைனஸா, நெக்ஸ்ட் பிளஸ் e ஆஃப் மைனஸ் ஆஃப் வெக்டர் இத ஆட் பண்றோம்.
cos theta அதோட யூனிட் வெக்டர் என்ன - of p cap ஏ - of p cap இதுவும் டைரக்ஷன் அப்ப இதுக்கு இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கு ஆப்போசிட் இருக்கு மைனஸ் அப்ப இந்த மைனஸ் கொண்டு வரலாமா - of e plus cos theta p cap - of e minus magnitude of vector cos theta p cap this is equation number 1 e of total vector நாம என்ன கண்டுபிடிக்கணும் e பிளஸ் என்ன கண்டுபிடிக்கணும் e மைனஸ் என்ன கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்ப e பிளஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஜெனரல் ஃபார்முலா இருக்கு நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா 1/4 பை எப்சிலன் r q பை r ஸ்கொயர் சொல்றோம் r என்னன்னா டிஸ்டன்ஸ் r னா டிஸ்டன்ஸ் அப்ப இந்த r க்கு பதிலா அந்த டிஸ்டன்ஸ் வல இங்க இருக்கு பாரு இது வந்து பாயிண்ட் வந்து b பாயிண்ட் எடுத்துக்கலாம் இது வந்து a பாயிண்ட் எடுத்துக்கலாம் ஓகேவா அப்ப இந்த b to c தா வரும் நம்மளுக்கு ஏன்னா நம்ம என்ன சார்ஜ் இருக்கோம் பிளஸ் எடுத்துறோம் அதனால பிளஸ் என்ன அதோட டிஸ்டன்ஸ் என்ன bc அப்படினா வரும் நம்மளுக்கு bc ஸ்கொயர் ஓகேவா அப்ப bc நமக்கு வேணும் அப்ப இது ட்ரையாங்கிள் தானே ஓகே இந்த பாயிண்ட் b இந்த பாயிண்ட் c இந்த பாயிண்ட் o அப்ப இந்த டிஸ்டன்ஸ் r இந்த டிஸ்டன்ஸ் a அப்ப பைதாகரஸ் ஃபார்முலா bc ஸ்கொயர் oc ஸ்கொயர் ob ஸ்கொயர் தேர்ஃபோர் The BC square equal to no wrong R square plus A square no wrong. अपने अपने बोला माँ the E of plus magnitude equal to the 1/4 pi epsilon naught Q by no wrong R square plus A square. अब ये बंदा R square plus A square the BC square को बदला इंग अपने पन रो. The BC square को बदले अब ये अपने पन मुड़ियो इंदर ट्रायंगल ऐड दिलो. ओके बा इंदर डिस्टेंस सेरियो इंदर डिस्टेंस सेरियो इंदर डिस्टेंस ना ये அப்ப இந்த டிஸ்டன்ஸ் வந்து a இந்த டிஸ்டன்ஸ் வந்து r அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்ப bc² ஃபார்முலா என்ன வரும் oc² ob² ஓகேவா இப்போ நம்ம e பிளஸ் கண்டுபிடிச்சோமா நெக்ஸ்ட் e மைனஸ் கண்டுபிடிக்கலாம் அப்ப e மைனஸ் கண்டுபிடிக்கணும்னா சோ நெக்ஸ்ட் e மைனஸ் கண்டுபிடிக்கலாம் அப்ப e ஆஃப் மைனஸ் ஆஃப் வெக்டர் மேக்னிட்யூட் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலன் நாட் Q by अदर डिस्टेंस है ना AC स्क्वायर ओके बा दिस इज AC इन द डिस्टेंस इधर नेगेटिव चार्ज ओके बा अब इधर का डिस्टेंस आज ये ट्रायंगल बारे ये देखते क्लाम अब इधर ट्रायंगल भी रखे इधर भी इधर डिस्टेंस उन्दर R इधर डिस्टेंस A इधर पॉइंट उन्दर A पॉइंट है इधर O पॉइंट है इधर C पॉइंट अब इधर फॉर्म लेना हो AC स्क्वायर इक्वल टू OC स्क्वायर प्लस OA square. Therefore, AC square ना उन्हें तेरी आती है या? So AC square. OA square ना तेरी हो. R square plus A square. अप्लाई करना माँ. E of minus vector equal to ना फॉर्मूला वरों. 1/4 pi epsilon naught Q by R square plus A square फॉर्मूला. ओके बा. इन द E plus हो. E minus हम बांध गए. रेंडम अपडेट कर. Same बार गए. Same अना इधर का वैल्यू हो. இதோட வேல்யூ சேம் ஆயிருக்கு அப்ப நம்ம எப்படி சொல்லலாம் தி e ஆஃப் தி e ஆஃப் பிளஸ் வெக்டர் மேக்னிட்யூட் இஸ் ஈக்குவல் டு தி e ஆஃப் மைனஸ் வெக்டர் மேக்னிட்யூட்னு சொல்லலாம் அப்ப இந்த வேல்யூ நம்ம எங்க அப்ளை பண்றோம் ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்ணலாம் அப்ப அதோட ஃபார்முலா பார்த்தோம்னா e ஆஃப் டோட்டல் வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் e தான மாடுலஸ் ஆஃப் e யோட வேல்யூ என்ன 1/4 pi எப்சிலன் நாட் q by r square plus a square okay va now ro cos theta p cap minus of so e minus irukliya adukku bodu enna agum 1/4 pi epsilon naught q by r square plus a square cos theta now ro p cap appo inda formula paathumna inda formula parunga enna enna formula irukku edukalam so inge minus iruka inge minus iruka minus kada veliya eduthalama so minus அப்ப இங்க இருக்கு q by 4 fs னா இருக்க இங்க q by 4 fs னா இருக்க அப்பனா ஆகும் q by எல்லாமே காமன் ஆகுது கரெக்ட்டா அப்ப என்ன பண்ணலாம் மைனஸ் வெளிய எடுத்தோம்னா 1/4 pi fs னாட் q by r square plus a square cos theta p cap plus 1/4 pi fs னாட் q by r square plus a square cos theta p cap அப்ப என்ன மட்டும் காமன் எடுத்துறோம் இந்த மைனஸ் மட்டும் தான் காமன் எடுத்துறோம் ஓகேவா அந்த மைனஸ் மைனஸ் காமனை வெளிய எடுத்ததனால இந்த ஃபார்முலா என்னவா சேஞ்ச் ஆயிடுச்சு இங்க பிளஸ் ஆயிடுச்சு
அப்ப ரெண்டுமே ஈக்குவல் இருக்கு இல்லையா அப்ப என்ன பண்ணலாம் ஆட் பண்ண என்ன ஆகும் தேர்ஃபோர் மைனஸ் ஆஃப் 1 பை 4 பை எப்சிலன் நாட் 2 க்யூ பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் காஸ் தீட்டா பி கேப் எப்படி வந்து பார்க்கலாம் சோ இங்க பார்த்தோம்னா ஆட் பண்றோம் அப்ப இதுல இது டோட்டல் வேல்யூ நம்ம ரிமூவ் பண்ணலாம் ஏனா இங்க இருக்கிற வேல்யூ இங்க இருக்கிற வேல்யூ சேமா இருக்கு அப்ப இது ரிமூவ் பண்ணிட்டா இங்க 1 இருக்கும் இங்க 1 இருக்கும் அப்ப 1 பிளஸ் 1 என்ன ஆயிடும் 2 ஆயிடும் அப்ப இந்த ஃபார்முலால இங்க 2 வந்தது காரணம் அதுதான் இப்போ இந்த காஸ் தீட்டா கண்டுபிடிக்கலாம் அப்ப இதே போல ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம் இந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம் ஓகேவா அப்ப ஆங்கிள் எடுத்துறோம்னா அதே ஆங்கிள் தான் ஏ ஓ சி ஓகேவா இது என்னது ஆர் இது என்னது ஏ இந்த டிஸ்டன்ஸ் என்ன நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா இந்த ஃபார்முலா பாருங்க ஏசி ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அப்ப ஏசி என்ன ஆகும் இந்த பக்கம் வந்தா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் சொல்லமா ஓகேவா அப்ப ஏசி ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பவர் 1 பை 2 னு சொல்லுங்க அப்படி 1 பை 2 வந்து இந்த ரூட்டை நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்ப என்ன பண்ணலாம் 1 பை 2 னு எழுதலாம் அப்ப இங்க ஏசி ஈக்குவல் என்ன எழுதலாம் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பவர் 1 பை 2 திஸ் இஸ் ஆங்கிள் தீட்டா அப்ப இந்த காஸ் தீட்டா கண்டுபிடிக்கலாமா அப்ப காஸ் தீட்டா ஈக்குவல் ஃபார்முலா என்ன ஃபார்முலா காஸ் தீட்டா ஃபார்முலா இந்த காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை வாட் இஸ் அட்ஜசன்ட் ஓஏ பை ஹைபோடெனியஸ் AC therefore A by R square plus A square power 1 by 2 this is the cos theta oda value appo indha cos theta oda value namma enga apply panna porom indha equation apply panna porom so the equation apply panna enna agum paakalama so apply panna agum d of total vector equal to so minus of 1 by 4 pi epsilon naught okay 2 q by r square plus a square the cos theta irukku illaya adhu equal enna eludalam a by r square r yes r square plus a square power 1 by 2 okay va p cap ipo idu rendu ve paathomna same a irukku paara appa for example idu x nu eduthukalam power 1 idu x power 1 by 2 appa x x power 1 x power 1 by 2 x power 3 by 2 x equal enna irukku r square plus a square irukku அப்ப இந்த ஃபார்முலா என்ன ஆகும் the e of total vector equal to minus of 1 by 4 pi epsilon naught 2 q a p cap by r square plus a square power 3 by 2 ஓகேவா அப்ப நாம என்ன பண்ணலாம் இது இருக்குல்லையா இதுக்கு பதிலா டைபோல் மொமெண்டம் the டைபோல் மொமெண்டம் p vector equal to என்ன ஃபார்முலா வரும் 2 q a p cap அப்ப அப்ளை பண்ணா e of total vector equal to ஃபார்முலா minus of 1 by 4 pi epsilon naught p vector by r square plus a square power 3 by 2 okay va ipo namu vandu pathamna the length pathamna diagram la namalukku vandu irukkiya is plus is a minus q is plus q appo inda distance vandu c r distance idu vandu a appo inda r oda distance compare pandrappa a vandu romba small அப்ப இந்த a நம்ம என்ன பண்ணலாம் ரிமூவ் பண்ணலாம் இங்க இருக்கு இல்லையா a ஸ்கொயர் அத ரிமூவ் பண்ணப் போறோம் அப்ப ரிமூவ் பண்றப்ப கம்பேர் டு r the a is very small so a is negligible in this equation the e of total vector equal to minus of 1 by 4 pi epsilon naught p vector by r ஸ்கொயர் பவர் 3 by 2 எப்படி வந்து a-வை நெகலெக்ட் பண்றோம் அப்ப இங்க என்ன இருக்கு r ஸ்கொயர் இருக்கு இல்லையா அப்ப r ஸ்கொயர் பவர் 3 by 2 அப்ப இந்த ஸ்கொயர் கோ இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுனா the e of total vector equal to minus of 1 by 4 pi epsilon naught p vector by r cube okay appo inda formula la namak paathumna inda formula la the total electric field in equator plane is equal to the opposite of the dipole momentum epdi irukum dipole momentum ku opposite a irukum okay va